மின்சார வாரியத்தோட கட்டணம் அதிகரிச்சதால, குறைந்த அளவுல விளக்குகள் எரியறதால, அது பார்க்கறதுக்கு மின்மினி பூச்சிகளோட ஒளிய போல காட்சி அளிக்குது. இதை எதுக்காக சொல்றேன்னா, அதே மாதிரி ஒரு அழகான காதல் கதையத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்கோர்ஸ் அதை நீங்க தான் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்னோட அபிப்பிராயத்தை நான் சொன்ன முடிவு உங்க கையில தான். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? அழகான பொண்ணு ஐ லவ் யூன்னு சொன்னா எந்த பையனாவது முடியாதுன்னு சொல்லுவானா? ஆனா ஒருத்தன் அப்படி சொன்னாங்க. அவன்தான் இவன். பேரு மனோகர். இவன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி தான் ஆளும் ரொம்ப சாஃப்டா இருப்பான். பார்க்கறதுக்கு ஸ்டைலா இருக்கானே தவிர பெண்கள்னாலே இவனுக்கு ரொம்ப பயம். எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். மனோ, சாப்பிடறதுக்கு வாயேண்டா. இவங்க குரலை கேட்டு இவங்க ஒரு கொடுமைக்காரின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பேரை மேல இருக்கிற அளவற்ற பாசம் தான் இவங்களோட உரத்த குரலுக்கு காரணம். இந்த அம்மாவுக்கு இந்த பேரை மட்டும்தான் ஒரே சொந்தம். வரம் பாட்டி. ஆனா மனோகருக்கு மட்டும் வேறொருத்தர் இருக்காரு, உயிர் நண்பன். அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? இத பாருங்க, இவரு தான் வெங்கி. ஒரு பில்டர் கிட்ட சூப்பர்வைசரா இருக்காரு. இவன் தான் சிவா, பெயிண்டர். ஸ்ரீகாந்த், ஆட்டோ டிரைவர். இவன் சுரேஷ், பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்றான். இவங்க பேச்சில் இன்னொருத்தனும் இருக்கானுங்கோ, பேரு ஷெட்டி, கம்பவுண்டர். அப்பப்போ ஊருக்கு கிளம்பிடுவார். இந்த செட்டப்பை பார்க்கும்போது போக்கிரி பசங்க மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அது என்னன்னா, எங்க அனாத படத்தை பார்த்தாலும் அதுக்கு ஈம கிரியைகள் செய்யறதுக்கு தவறமாட்டாங்க. இதுல ரெண்டாவது பீர் வேற கேக்குறான். என்னடா இது கொடுமை! முகத்துல முக்காட்டை போட்டுட்டு பீர் வாங்க வந்திருக்கேடா பாட்டி. இந்த நாட்டை சரி பண்றது என்னால முடியாதுப்பா. வாய முடிக்கிட்டு கூடிடா. சொன்னல, இது லவ் இல்ல, வெறும் அட்ராக்ஷன் தானே. ஜெனூன் லவ் இருந்தா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் ஹெல்ப் பண்ணுவ. ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வாடி ப்ளீஸ். நான் அத உங்ககிட்ட சொன்னல, இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். அது இல்லடி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த ராஜேஷ் அவ்வளவு நல்லவனா கிடையாது. அதுவும் அந்த குடிகாரன் கூட லைஃப் ஃபுல்லா லீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். சரிடி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். என்ன அப்படி பாக்குற? இதே மாதிரிதான் மூணு வேலையும் குடிக்கிறவங்க இருக்காங்க. என்னடா பிஸியா இருக்கியா? கொஞ்சம் பிஸிதான். காலையில வீட்டுக்கு வா. டேய், கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பாட்டி இம்சை பண்றாங்கடா. இந்த வயசுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்காதுரா. என்ன நல்லா இருக்காது? கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொல்லாம அது நல்லா இருக்காதுன்ற. ஓஹோ, இவனுக்கா? அப்ப செஞ்சிக்க வேண்டியதானடா. ஐயோ, கல்யாணமா? எதுக்குடா இப்படி பயப்படுற? நீ எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டியா? அவ எதுக்குடா வேலைக்கு ஆக மாட்டான்? அவன் என்னோட பேர, அவங்க தாத்தா மாதிரி சமத்து, என் தங்க கட்டி. எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க பாட்டி? இவ வேற சாவடிக்கிறா. நான் சாவடிக்கிற மாதிரியாடா இருக்கு உனக்கு? உன்னை சொல்லல பாட்டி, நீங்க போங்களே. இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட பேசவே முடியாது. இங்க இருந்தாலே இப்படிதான். ஹலோ, யாரு? உங்க கூட சேட் பண்ண ட்ரை பண்ண மாதவி. நலங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உங்க கூட சேட் பண்ணல நினைச்சேன். ஹோப் யூ சேட் வித் மீ. யார் ஃபோன் பண்ணது? அவதான்டா, சேட் பண்ண சொல்றா.
சேட்டிங் தானே, டேட்டிங்லாம் ஒன்றும் இல்லைல்ல. கண்டினியூ பண்ணுறா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பழங்கனா பயம் போய்டும். இருடா இருடா டேய். ஓகேடா வெளுத்துக்கட்டு. பாய். உங்க கூட சேட் பண்ண ட்ரை பண்ண மாதவி, நலங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்க கூட சேட் பண்ணலாம் நினைச்சேன். ஹோப் யூ சேட் வித் மீ. அந்த பொண்ணு கூட எவ்வளவு தூரம் மேட்டர் போயிருக்கு? மேட்டர் எல்லாம் இல்லடா, வெறும் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் நல்ல பொண்ணு. வலையில விழுந்துட்டாளா? சொன்னல்ல, இருந்தாலும் அது ஆனா பெண்ணா தெரியலடா. அதெல்லாம் மெதுவா தெரிஞ்சுக்கலாம்டா. நம்ம தலைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, சாயந்தரம் போலாமா? ஓகே. அண்ணா சீக்கிரம் அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கண்ணா, நம்ம பாஸ் எப்படின்னு தெரியும்ல. ஐயோ, பாத்து எழுந்திருத. பாத்து ஒரு நிமிஷம். அச்சோ, என்னங்க இவ்வளவு ரத்து வருது? ஃபோன் பேசிக்கிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீ வேலைய பாரியா, அந்த முதலியார் பைசா கொடுத்தாரயா? ரெண்டு நாள்ல கொடுத்துறானா? ஏ அவ்வளவு லேட்டா? அவன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கானா? ரெண்டு நாள் அங்கதான் இருக்கானா? அதெல்லாம் நமக்கு எதுக்குயா? சாகரவன் சாகரான், பொழைக்கிறவன் பொழைக்கிறான். இதுல அனுதாபத்தை பார்த்தா நம்ம பொழைக்க முடியுமா? என்ன சொல்ற? நீ ஒன்று பண்ணு, ரெண்டு நாளைக்குள்ள அந்த பணத்தை வசூல் பண்ற வழியை பாரு. சொல்றது புரியுதுல்ல? கையில நையா கட்டு. பைக்ல ஸ்கிட் ஆயிடுச்சு. ஓ, வயசு கோளாறு இல்ல, அப்படித்தான் இருக்கும். கட்டிங் போட்டிருப்ப, கட்டையும் போட்டுட்ட. போய் வேலையை பாருயா. போ. என்ன தாரா, கொஞ்ச நாளாவே பாஸ் உன்ன பயங்கரமா கவனிக்கிறார் போல இருக்க. என்ன மேட்ரு?
என்ன மறக்க மாட்டியே? அட சும்மாரியா, அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல். உங்களுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஆகட்டும். என்னாச்சு? ஃபோன் வந்ததுனால இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இல்லைன்னா அப்படியே புழிஞ்சிருப்ப. சரி, நான் வரேன், போயிட்டு வரேன், வரேன். அது சும்மா வெத்து வெட்டு. எனக்கு கூட கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ஏ மேஸ்திரி, வெங்கி வந்துட்டான், வேலையை பாரு. எதுக்கு அவளை பயப்படணும்? இப்ப பாரு அவனுக்கு எப்படி வேர்க்க போகுதுன்னு. என்ன, உன் வேலை காத்துல பறக்குதாமே? நம்ம பாஸ் உன்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாருன்னு சொல்றாங்க. நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், எப்படி நான் கொடுத்த அடி? அடுத்து போட்டோம் மேஸ்திரி. நம்மளது என்ன கலெக்டர் வேலையா என்ன? என் விஷயம் உங்களுக்கு எதுக்கு மேஸ்திரி? நீ மேஸ்திரி வேலை பார்க்கறத விட நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க போல. இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அது என்னன்னா, நம்ம தாரா பாஸோட மிங்கில் ஆயிட்டாலாமே. நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட. யோ மேஸ்திரி, உண்மையிலே நினைச்சுக்காத, நான் யார்கிட்டயும் சொல்லல. அப்படி சொல்லணும்னா எப்பயும் சொல்லிருப்பேன். முதல்ல எழுந்துரு, உனக்கு ரொம்ப சுகம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாண்ட் எடுத்துக்கிட்டு மண்ணை எடுத்துருவா, போ. இவளுக்கு கொழுப்பேறி போச்சு. அவளை மறக்கிறதுக்கு என்னால முடியலடா. ஜீன்ஸ் போட்டிருக்க பொண்ணை பார்த்தா ஜீன்ஸ்ல அவ இப்படிதான் இருப்பாளோ தோணுது. அப்படியே ஸ்கர்ட் போட்டிருக்க பொண்ணை பார்த்தா அவ ஸ்கர்ட்ல இவ்வளவு அழகா இருப்பாளான்னு தோணுது. எப்படி நான் அவளை மறக்கிறது? மாமோ, சாரி மாமோ. நாம இப்படியே இருந்தா நம்மள முக்காடு போட வச்சிருவாளுங்க. சொல்லு மாமா, ஓ லவ்வருக்காக நாங்க என்ன பண்ணணுமோ சொல்ல, அதை செய்யறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் மாமா. உன் பிளேடு கதையை விட்டுட்டு பாட்டில் கூறாடே. ஏய் நிறுத்துங்கடா. என்னென்ன அது, சரக்கு அடிக்கும் போது கூட அவளை பத்தியே பேசுற? உனக்காக நாங்க என்ன பண்ணுமோ அதை சொல்லு. நேற்று தான் கேட்டேனடா, அவளுக்கு குடிகாரனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காதுன்னு. குடிய நிறுத்துறது எனக்கு பிடிக்காது, குடிக்கிறவனை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு என்னவோ அவளை பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிக்கிறது எப்படின்னு சொல்லுங்கடா. ஆஹா, ஏய் அதை மறைச்சு வைங்கடா. என்னடா மனோ, போன் பேசிக்கிட்டே டிரைவிங் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது விளக்கம்லாம் தேவையில்லை. உனக்கு எதனா ஆயிருந்தா? ஆக்சிடென்ட் ஆனது ஏன் சொல்லல? போதாதுக்கு தண்ணி வேற. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குடிக்காத. மனோ டே போடா. மனோ, மனோ நான் திருந்தவே மாட்டேன். மனோ, இங்க பாருங்க. ஒன்னா அவர் அப்படி அடிச்சதே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவ அடிச்சது அவமானம்னு நீ நினைச்சதுனால உனக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற அன்பு எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த உலகத்துல என்ன அடிக்கிற உரிமை அவனுக்கு மட்டும்தானடா இருக்கு. டேய், அவன் விஷயத்துல நெகட்டிவா பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இப்படி பேசாதீங்க.
எருமைங்களா? ஏண்டாடி, எங்களுக்கும் உன்ன மாதிரி தான் தோணுச்சு. நாங்கள் சொன்னோமா? சென்சிட்டிவ் விஷயத்தில் நம்ம எப்பவுமே தலையிடக்கூடாதுடா. இந்த நல்ல விஷயத்தை யார் தான் மனோ கிட்ட சொன்னீங்கன்னே தெரியல. நான் தானே அப்பவே நினைச்சேன்டா. மனோ என்னாச்சுடா? ஏன் பாட்டி இந்த மாதிரி என்ன பயமுறுத்துற? இது லாஃபிங் எக்சர்சைஸ் டா. சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு, சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு தான் வந்தேன் பாட்டி. ஆ, நீ சாப்பிட்டு படுத்துக்கோ. ஹலோ. ஆ, எல்லாமே ஒதுக்கி வச்சிட்டேன். இளையராஜா பாட்டை கேட்டால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க. சரி, வச்சிடுறேன். பாய் அர்ச்சனா. என்னடா கோவம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போவாது பேசலாமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் நினைக்கிறத இவன் சொல்கிறான். என்ன நடந்ததுண்ணா? ஏண்டா, நீ சொல்கிறது உண்மையா இல்லை ஜோக்கா? உன்கிட்ட போய் சொல்லுவேனாடா. ஓ சூப்பர்ரா, ஒரு வழியாக நீயும் வழிக்கு வந்துட்ட. அப்போ நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்னடா அது? நான் கூட ஒரு பொண்ண இன்னைக்கு காலையில தான் பார்த்த. மனோ, உன் லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஃபாலோ பண்ணு, ஓகேவா?
ஹலோ வெங்கி, நீ கொடுத்த ஐடியா தான்டா ஃபாலோ பண்ண. அவ என்னை திரும்பி பார்க்கவும் செய்தா. உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணல? இல்லடா, அதே மாதிரி அவ என்ன கோவமா கூட பார்க்கல. அப்ப கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண. என்னண்ணா இங்க இருக்க? உன் அண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கண்டா. அதோ வரது அந்த வண்டியாண்ணா? அந்த கலர் இல்லடா, ஒயிட் கலர் பைக். அவதான் நினைக்கிறேன், வரடா. என்ன மாமா அப்படி மேல கீழே பாக்குற? யாரோ நல்ல மெக்கானிக் இருந்தா சொல்லு மாமா. சினிமா தியேட்டர் கிட்ட மஸ்தான் ஒரு நல்ல மெக்கானிக் இருக்கான், அவங்ககிட்ட நீ போ. நல்லா பண்ணுவார மெக்கானிக் வேலைய. வர மாமா மூஞ்சியும் பாரு அண்ணா. என்னண்ணா டேஸ்ட் உனக்கு? சும்மாடா. சரிண்ணா, வண்டியில் அறிவிக்கார். சரி போலாம். சரி கிளம்பு. வந்துட்டே இருக்க. வாங்க வாங்க, அவர் அப்படியே உட்காரு. காத்து விடு, காத்து இல்லங்கப்பா. நிறுத்த, பொறுமை, அப்படியே உட்காரு. ஒண்ணு ஒண்ணு இருங்க. இங்க எங்க அப்பா உட்கார வச்சிட்டு போன, நீங்க யாராவது பாத்தீங்களா? அது உங்க அப்பாவா? இப்பதான் ஆட்டோல கூட்டி போறாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப இப்பதான் போனாங்க. இவருக்கு அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டைம் காட் அப்பா, நேரத்துக்கு கூட்டிட்டு வந்ததால தான் காப்பாத்த முடிஞ்சது. எங்க அப்பாவ நேரத்துக்கு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சரி, முதல்ல கவுண்டர்ல போய் பணம் கட்டுங்க. எப்பவும் இனிமே அவரை தனியா விடாதீங்க. சும்மா ஒண்ணு போகல, அவருக்கு மெடிசன் வாங்கதா போட. ஓ, நீங்களோ? ஒரு உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. தட்ஸ் ரியலி ஸ்வீட். ஒன் மினிட். ஹலோ. ஆ சொல்லு. ஆ இதோ வரேன். ஐ மஸ்ட் லீவ் நவ். பாய். ஜஸ்ட் டேக் கேர். பாய். அண்ணா வாண்ணா போலாம். அவ எங்க இருக்கானு பாக்குறோம், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண. டேய் நிறுத்து சார், என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? கலெக்ஷன் பண்ண போகணும், உட்காரு. அவ என்ன விட மாட்டான். சரி நீ கிளம்பு. வாயா வாயா, நேரம் ஆயிட்டு இருக்கு.
வண்டியர்ரா. ஹலோ வெங்கி. சொல்றா. என்ன சொல்றதுரா, நான் என்ன பண்ணாலும் அவள் தான் எனக்கு ஞாபகத்தில் வரா. யாரை பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரி எனக்கு இருக்கு. ஏண்டா டிஸ்டர்பன்ஸாக தெரியுதா? அப்படி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த ஃபீலிங் கூட சூப்பராக இருக்கு. உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ, எங்கே பார்த்தாலும் எனக்கு அர்ச்சனா தான் தெரியுறா. ஆல்மோஸ்ட் என் நிலைமையும் அப்படி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் மச்சனா, எதிலும் நீயேதான் தெரிகிறாய். மனதெங்கும் முகமே. எங்க பார்த்தாலும் மச்சனா, எதிலும் நீயேதான் தெரிகிறாய். மனதெங்கும் முகமே. உன் பின்னே நானும் வரவா, நீயே என் சுவாச காற்றா. உன்னினைவில் எந்த மனமோ கசமுசாகுதடி. ஒவ்வொரு நொடியும் உந்தன் ஞாபகம் வருதே புள்ள. உனக்காக நரகத்தை கூட சொர்க்கமாய் மாற்றுவேன். எங்கு பார்த்தாலும் மச்சனா, இதிலும் நீயே தான் தெரிகிறாய். மனதிலெங்கும் உன்முகமே. உன் பின்னே நானும் வரவா, நீயே என் சுவாச காற்றா. உன் நினைவில் எந்த மனமோ கசமுசாகுதடி. சுற்றும் முற்றும் பார்த்தேனே, எங்கும் எதிலும் நீதானே. அடி நீ என் கண்டாங்கியோ, என்னை கொல்ல வந்தாயோ. வார்த்தைகள் தடுமாற, உன்னுள்ளம் கொள்ளையடிக்க. கனவெல்லாம் உன்னை பற்றி தானே என்றாசா. இவ்வுலகம் சொல்லிடுமே, நீதான் என் மின்சாரம். இந்திரனும் என்னிடம் தோற்றானே. இங்கு பார்த்தாலும் கண்ணா, எதிரில் தெரியவே வண்ணவா. மனசில் நிறைய உன்முகமே. இமையாய் நான் காப்பேனே, ஈரேழு ஜென்மங்களும் உன்னுடனே வாழ்வேனே. தந்தாயோ உன் நன்மை, உன்னுடனே என் பயணம். நீ இல்லா வாழ்க்கை எனக்கு வெறுமை மட்டும் தானே. என் மனது உன்னுடனே, உன் நன்மை கேட்டேனே. ஈரேழு உலகம் சுற்றலா, பார்த்தாலும் கண்ணா. எதிரில் தெரியவே மன்னவா. மனசில் நிறைய உன்முகமே. உன்
பின்பே நானும் வரவா, நீயே என் சுவாச காற்றா, உன்னினைவில் எந்த மனமோ கசமுசாகுதடி. ஒவ்வொரு நொடியும் உந்தன் ஞாபகம் வருதே புள்ள, உனக்காக நரகத்தை கூட சொர்க்கமாய் மாற்றுவேன். அண்ணே, ஓ நெகட்டிவ் பிளட் அர்ஜெண்டா தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? சரி, மறுபடியும் பண்றேன். சார், நான் இப்ப கொஞ்சம் அர்ஜெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு? அது பிளட் கொடுக்கணும். ஏன், நீ எதுக்குயா கொடுக்கணும்? அது அது ரொம்ப ரேரான பிளட் குரூப், அதனாலதான் நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும். செய்ய வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு, அதை செய்ய, அதுக்கப்புறமா ஊர் விஷயத்தையெல்லாம் பார்க்கலாம். சொல்றது புரியுதா? எங்கம்மா இருக்காரு? மீட்டிங்ல இருக்காரு சார், உட்காருங்க. சாரி சாரி. டேய், உட்காருங்கடா. எப்ப வருவாரு? 3:30 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. ஓ, அப்படியா? நான் வெயிட் என்ன பக்கம்? சின்ன வேலையா இந்த பக்கம் வந்த, அப்படியே பாத்துட்டு போலான்னு. எப்படி பேசுறான் பாரு, வாய திறந்தாலே போய்தான், புழு புடிச்சு சாகப்படா. தேங்க்யூ சார். ஏய், வெங்கி, எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ ஆட்டோவில் வந்துடு. இல்லை வேணாம் சார், என்கிட்ட சேஞ்ச் இருக்கு. வண்டியரா? Thank you.
என்ன பண்றீங்க? அர்ச்சனாக்காக வெயிட் பண்றேன். அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல. மனு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்க, நம்ம லவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னே, இப்ப என்ன லவ்னு சொல்ற? ஏய், ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் ஆக கூடாதா என்ன? என் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் லவ் பண்ண சொல்ற? எனக்கு ஒரு டவுட், நீ ஆனா பெண்ணா? அந்த டவுட் உனக்கு ஏன் வந்துச்சு? அப்ப எத்தனை வாட்டி போட்டோ கேட்டாலும் ஏன் வைக்க மாட்ற? வெச்சே நீ பாக்கலையா? ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் இது நீ இல்ல. நான் தான். நம்ப மாட்டேன். உண்மையிலே இது நீ தானா? வெப்காமுக்கு முன்னாடி வா. மாட்டேன். அந்த போட்டோ உண்டில்லன்னு தெரியும். அது நான் தானா? லவ் அக்செப்ட் பண்ணுவியா? நீ கேமரா முன்னாடி வா. அக்செப்ட் பண்ணுவியா? பண்றேன். வா. அண்ணா, ரூம்க்கா போறீங்க? போ. இங்க எதுக்குண்ணா வந்தீங்க? மதியானம் என்ன கார்ல கூட்டிட்டு வந்தாங்களே, அது இங்கதான். அவ்வளவு அவசர வேலையாண்ணா? அவன் தால அவன் பில்டப் கொடுக்கறதுக்கு பக்கத்துல ஆளுங்க வேணும்ல, அதனால என்னையும் எடுத்துட்டு வந்துட்டான். சொல்லுடா மச்சான். டேய், எத்தனை முறை போன் பண்ணாலும் ஏன்டா லைன் கிடைக்க மாட்டேங்குது? டேய், இங்க சிக்னல் கிடைக்கலடா. நீயும் உன்னோட போனை அடிச்சே. சிட்டியாடா? ஆமாண்ணா, அவன்தான். ஒரு நிமிஷம் கொடு. டேய் சிட்டி, பிளட் கிடைச்சதா? இல்லைண்ண, உடனே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாண. பக்கத்தில் தான் இருக்க, வந்துடுற. அண்ணே, கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? என் சேர்மன் என்னை விடமாட்டாரா? பணத்தை உங்களுக்கு அனுப்புறேன், இந்த தடவை நீங்க பார்த்துக்கோங்கடா ப்ளீஸ். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுது, இப்போ நீங்கள் பாடி எடுத்துகிட்டு போகலாம். பிளட்டு மட்டும் கிடச்சிருந்தா அவன் பழச்சிருப்பானே. டேய், நடந்தது ஏதோ நடந்து போச்சு, நடக்க வேண்டியதை பார்க்கலாம். பொறுமையாடுறா. முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு ஏன்னே வருத்தப்படுறீங்க? அண்ணே, போனவனை நினைச்சு வருத்தப்படாதீங்கண்ணே. இப்போ இதை குடினே. எவ்வளோ குடிச்சாலும் இந்த டிஸ்டர்பன்ஸ் போக மாட்டேங்குதுரா. நீ சும்மா இருமாச்சா, அவனை கொடுத்து வச்சது அவ்வளோதான், என்ன பண்ணுறது? நீ கூட இப்படி பேசுறியாடா. நான் பிளட் கொடுத்தா அவன் பொழைச்சிருப்பான்லடா சொல்கிற நீ. அந்த உதவக்காரர்கிட்ட வேலை செய்யறது எனக்கு எவ்வளோ கோவம் வருதுடா. போலீஸ் வர நேரமாச்சே, கிளம்புங்கடா. ஆட்டோனே வண்டி எடுங்க, போலாம். பாட்டி, 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 எழுந்திருங்க. ஏண்டா இப்படி சத்தம் போடுற? என்னாச்சு பாட்டி? ஷவாசனா பண்ணிக்கிட்டு இருந்தண்டா. அடே மனோ, உன்னை இந்த கோலத்துல பாக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்டா? ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? டிவி பார்த்து நீ கூட கெட்டு போற பாட்டி. இவன் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறானோ என்னமோ. காதல் தேவதை பூமியில் வந்தா, ஒரு காதல் காவியம்
கையோடு தந்தாள் கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள் கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் வாடிக்கையாளர் தற்பொழுது வேறொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள். டேய் ஃபோன் அடிக்குது சொல்றா. அண்ணே ஃபோன் அடிக்குது, நான் எழுந்திருந்தேன். அண்ணே ஃபோன் அடிக்குது, எழுந்திருந்தேன். ஹலோ. ஆ வெங்கி, முதலியார் கிட்ட பைசாவை வசூல் பண்ணிட்டு புலியூர்ல இருக்காருல்ல அந்த புது பார்ட்டி கிட்ட வந்துடுப்பா சார். ஆ இப்ப அங்க வர்றது அது 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, வந்து சேர்ந்துரு. இவன் ஒருத்த என் உயிர் எடுக்கிறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அது? ராத்திரி நடந்ததுக்கு சாரிங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுனா, இதைய என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஆஹா, என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்களோ என்னவோன்னு. உங்களை தப்பா எடுத்துக்கிறதுக்கு நான் யாருங்க? நீங்க குடிக்கிறீங்களோ கூத்தாடுறீங்களோ, உங்க லைஃப் உங்க இஷ்டம். ஆ என்னப்பா லேட்டு, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டியா? ம், ஆச்சு. கொடு, கணக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 1, 2, 3. ஆ மேஸ்திரியை நீ வர சொல்லலையா? மேஸ்திரி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொன்னானாமே. ஆ சொன்னா சொன்னா, மறந்துட்டேன். நீ என்னடான்னா காதல் வசப்பட்டு வண்டியிலிருந்து விழுந்த. அந்த மேஸ்திரி எவ்வளோ காதலிச்சானோ வண்டியிலிருந்து கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான். அப்போ இந்த வேலையெல்லாம் எவையா செய்யறது? ஏயா எனக்குன்னே வந்து வாச்சிருக்கீங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு அழகாக இருப்பாளா? பணக்கார பொண்ணாயா? அந்த விஷயம்லாம் விட்டுருங்க. இதில் விடுறதுக்கு என்னையா இருக்கு? இப்போ காதல்லாம் இந்த மாதிரி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கேட்டது பொண்ணு அழகா இருப்பாளா, செம துட்டு பார்ட்டியா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதடா. ஏய் யார என்னடா சொன்ன? வெங்கி, சும்மா விளையாட்டு பேசுன ஐயா. இத பேசுனதுக்கா இவனை போட்டு இந்த அடி அடிக்கிற? எனக்கு இது வரைக்கும் வர வேண்டிய சம்பள பாக்கி இது. உன்னோட வேலையும் நீயும் இதுக்கு சமம். இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, பைத்தியக்கார தனமா பண்ணாத. நான் சாகிறது பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா எனக்கு அழகிறதுக்கு ஆள் இல்ல. ஆனா நீ செத்தனா உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களை அழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. ஆ மனோ சொல்ற. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. நீங்க ஒன்னாகணும்னு விதி இருந்தா இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்க பிரிய மாட்டீங்க. என்னமோடா எனக்கு எதுவுமே புரியல. டேய் வெங்கி கூலாயிருடா. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்,
ஆனா என்னால முடியலடா. என் லைஃப்ல இந்த அளவுக்கு வலி அனுபவிச்சது இல்லடா. டே மனு, பத்து நாள்ல இறந்துடுவாருன்னு பாட்டி சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குடா. விட்டுட்டு போனவங்களை மறக்கணும்னா கூட இருக்கிறவங்களை அன்பா பாத்துக்கணும்டா. அவ உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நீ என்ன விட்டு போயிட மாட்டலடா வெங்கி. என்னடா எப்படி சொல்ற? அவளுக்காக ஏன்டா ஒண்ணு விட்டு நான் விலகி போகணும்? இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் உனக்கு அப்புறம் தான்டா. போட்டோம். என் லைஃப்ல யார் வருவான்னு யாருக்கு எழுதியிருக்கோ? மனு, உன் விஷயம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஒவ்வொரு நாளும் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குடா. ஹே, யூ லக்கி ஃபெலோ. அமுக்கு, நீ எதுவும் சொல்லவே இல்ல. சரி போலாம். என்னாச்சு பாட்டி? ஒண்ணும் இல்லடா, மூச்சு பயிற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ, என்னாச்சுப்பா? உன் பொண்டாட்டி யாரு கூடயோ ஓடி போன மாதிரில முகத்தை வச்சிருக்க. இந்தா இத குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஹலோ. என்ன மனு இது? என்ன பார்த்ததுல இருந்து நீங்க ஆன்லைனுக்கே வரதில்ல. வெங்கைய நினைச்சுதான். என்னாச்சு? அவன் குடிச்சதுக்கான காரணம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஆனா அந்த பொண்ணோட மனசுல அவ இருக்கானா இல்லையான்னு தெரியாமலேயே வெங்கி இப்படி கற்பனையிலே வாழறது கூட தப்புதானே? மனோ, சீக்கிரம் வா, சாப்பிட வேண்டாமா? சரி, நான் அப்புறமா பேசுறேன், பாய். அண்ணே அண்ணே அண்ணே, கொஞ்சம் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்களேன். என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரிலண்ணே. கேபிள் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் திரும்ப கால் பண்ணுறேன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. பைக்கில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், சர்வீஸ் விட்டுருங்க. சரி, நான் கிளம்புறேங்க்கா. தேங்க்யூ தம்பி. ஆ, என்னங்க? அதாவது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா? எதுவாக இருந்தால் என்ன, ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு கலெக்டாக பண்ணுறது கரெக்டா சொல்லுங்க. சரியில்லை தான். நான் ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிற நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறது நல்லது இல்லையா? பை.
சொல்லுடா. அவகிட்ட இப்பதான் பேசுன, அவளுக்கு எம்மல கோமே இல்லடா. ஹோ, தேங்க் காட். ஹலோ, இப்பதான் கோயிலுக்கு போறேன். ஆமாண்டி, தனியா தான் போறேன். ஹலோ, டே மனோ. ஆ, யார கோயிலுக்கு போறது? அர்ச்சனா தான். என்ன பாத்துக்கிட்டே போன்ல கோயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு போறாடா. அறிவு கிட்ட முண்டோ, அவ உன்னையும் கோயிலுக்கு வர சொல்றாடா. நிஜமாதானா? ஆமாண்டா, சீக்கிரம் கிளம்பு. டே வெங்கி, நீ என் கூட துணைக்கு வாடா. ம், நானா? சரி, வந்துரு. ஹலோ மனு, டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன், உடனே சினி பிளானெட்டுக்கு வாங்க. எதுக்கு என்கிட்ட சொல்லாம? இப்பதான் சொல்லிட்டேல, வா. என்னால வர முடியாது, நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். கோவிலுக்கா? ஆமா, கோவிலுக்கு தான். சரி. எங்கடா இருக்க? ஆன் தி வே, 10 மினிட்ஸ்ல அங்க இருப்ப. சரி, சீக்கிரமா வா. எங்கடா? பக்கத்துல தானே இருக்க. நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். என்னடா, அவ வந்துட்டாளா? டேய், அவளாடா. நீ வரமாட்டேன்னு டென்ஷன்ல தலைவலி வந்துருச்சு. நான் வந்துட்டேல, கவலை விடு. டேய் மனு, அவ உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்ரா. லேட் பண்ணாதரா, சீக்கிரம் போய் ப்ரப்போஸ் பண்ணு. ஐயோ, நானா? எதுக்குடா பயப்படுற? நான் ஒரு பிளான் சொல்றவா. நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. அந்த ரோஜா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா. அவ விஷயத்தை என்கிட்ட விடுறா, நான் பாத்துக்கிறேன். வா. பாட்டி, என்னது இது? இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண சொல்லி யார் சொன்னா உனக்கு? உன்னோட வயசுக்கு யோகா தான் கரெக்ட். எக்ஸசைஸ் இல்லடா, சேர் உடைஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இரு. எங்க? ஏண்டா, இன்னைக்கு லீவு நாளுன்னு சொன்ன, 10 நிமிஷமாவது வீட்டுல இருந்தியா? அந்த வெங்கி பையன் கூட சுத்துறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கு. அவ சகவாசம் உனக்கு நல்லதா கெட்டதா எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு பாட்டி, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, அவனை பத்தி பேசினாலே உனக்கு பத்திக்கிட்டு வருமே. அடே,
ஜோசியக்காரர் வரேன்னு சொன்னாருடா. இந்த தடவையாவது வர சொல்லவா? வரவேணான்னு சொல்லு. இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா உனக்கு நான் வடிச்சு கொட்டுறது? எனக்கும் ஓய்வு தேவை இல்லையா? உனக்கு வேணும்னா ரீவைட்டல் போட்டுக்கோ. அதை விட்டுட்டு என்ன தொந்தரவு பண்ணாத பாட்டி. டேய், சீரியஸா கேக்குறேன், கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் போது எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம். அர்ச்சனா, அந்த பால்காரனை இன்னும் காணுமே. மனு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, ரிசல்ட் என்னாச்சு? நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் லவ் சக்சஸ்ரா. எனக்கும் அப்படிதான் தோணுதுரா. இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு துளசி செடி கிட்ட வரலடா. எதுக்காக அவ வரலன்னு புரிய மாட்டேந்திரா. அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கும்டா. நாளைக்கு காலையில பேசு. இப்ப ஹாப்பியா போய் தூங்கு, ஓகேவா? குட் நைட். குட் நைட்டா. நீங்க என்ன பண்ற? லவ் பத்தி போன்ல பேச கூடாதுன்னு சொன்னேனே, அத நேர்லயே வந்துட்ட. சரி, அத விட, பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டியா? ஏதாவது பேசே மனு. உன் கூட பேசுறதுக்காக தான் நான் இந்த பிளாட்டுக்கே வந்தேன். நீ மட்டும் பேசலன்னா சூசைட் நோட் எழுதி இங்க இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். புரிஞ்சதுல? ஈவினிங் பாக்குறேன். மூஞ்ச உம்மனை வச்சுட்டு மூட் ஆஃப் பண்றான். வாட்ச்மேன், மேல் ஃப்ளாட்ல இருக்கிறவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க தம்பி. Yeah.
ஹலோ, குட் மார்னிங் மனு. என்னாச்சு, என்ன எழுந்துக்கலையா? சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு பால்கனிக்கு வந்துரு, சரியா? மனோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுரா. என்னடாச்சு? எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலடா. ஏண்டா, மூளைகளை கெட்டு போச்சா? உங்க அப்பா சொன்ன விஷயத்த என்கிட்ட சொன்ன, இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இல்லடா. என்னடா இல்ல? பிளாட்டை காலி பண்ணதுனால மட்டும் உன் காதல் இல்லன்னு ஆயிடுமா? அது விஷயம் இல்லடா. அந்த சாட்டிங் பண்ற பொண்ணும் அதே பிளாட்டுக்கு வந்துட்டாடா. வந்தா? அவளை நான் லவ் பண்ணலன்னா மாடியிலேருந்து குதிச்சு செத்துருவேன் சொல்றாடா. அவ விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் இப்பவே அங்க வரேன். உன் வழியில யார் வந்தா நான் உங்களை கொன்னுடுறேன். அவதானா? அவ விஷயத்தை இப்பவே சரி பண்ணிடுறவா. அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். எதுக்குங்க அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் உன்ன லவ் பண்ணலன்றதுனால தானே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? பின்னாடி நாய் மாதிரி அழிஞ்சிட்டு லவ் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏதோ நல்லவர் தானே நினைச்சு காதலிச்ச. யாருக்கு என்ன தலையில எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அர்ச்சனோட ஃபேமிலி ரொம்ப டேஞ்சரஸ். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொந்த ஊரு என் ஊர் பக்கம்தான். அப்படின்னா அவங்க அட்ரஸ் தரீங்களா? ஆக்சுவலா என்னால உங்களுக்கு கன்வின்ஸ் கூட பண்ண முடியும், ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தலை எழுத்தாங்க? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன். நிஜமா தாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன். ப்ளீஸ், இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வேணாலும் நீங்க செய்வீங்களா? என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இவ என் அக்கா மாலதி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? தங்கச்சியை லவ் பண்ணிட்டு அக்காவை கல்யாணம் பண்றது எப்படின்னா, இந்த முடிவு எங்களுக்கு பிடிக்கலண்ணா. என் முடிவு மனோக்காக. டேய் மனு, இனிமே அவ உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அது மட்டும் இல்லை, அர்ச்சனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட. நிஜமாவா? எங்க இருக்காடாவ? என்னடா அவ்வளோ ஆர்வமாவா இருக்க? டேய் சொல்லுடா வெங்கி. அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. டேய் அது இல்லடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எப்பவும் போல உன் வேலையை நீ பாரு. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல?
உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்க. அப்போ முகத்துல வந்து சந்தோஷம் இருக்கு. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்கடா அண்ணா. இது என்னண்ணா கண்டிஷன்? உங்களை போய் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதானே, அவங்க அக்காவுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணுமா? அவங்களுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அப்படின்னா தான் மனோகண்ணனோட கல்யாணத்துக்கு உதவி பண்ணுவாங்களா? என்னன்னே நியாயம் இது? இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க. ஏய் கொஞ்சம் அமைதியாடுறா. அது இல்லை மாமு, கல்யாணங்கிறது ஒரு நாளில் முடிகிற விஷயம் இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. மனோக்காக என் உயிரியை நான் கொடுப்பேன்டா. அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைடா. இந்த விஷயம் எதுவும் மனோக்கு தெரியக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? நல்லா யோசிச்சிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், என் அக்காவுக்கு உங்களை பிடிச்சிருந்தா தான் கல்யாணம். அது நடந்தாதான் உங்க ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா இந்த விஷயம் எங்க அக்காவுக்கு தெரியவே கூடாது. ஆசிரமத்துக்கு நீங்க வாலண்டியரா மட்டும்தான் போகணும். ஓகேவா? ஓகே. இதை அவங்களுக்கு கொடுங்க. என்னடா ரொம்ப போர் அடிக்குதுரா, அதான் ஆபீஸ் மாடிக்கு வந்திருக்கேன். என்னடா டல்லா பேசுற? அர்ச்சனா ஞாபகத்திலேயே இருக்காடா? அந்த விஷயத்த மறந்துடும் சொன்னல, நான் அந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். இங்க சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு, 2-3 டேஸ்ல நானே பண்றேன். ஓகே சரியா? பை. ஆ இங்க தான்ப்பா இறங்க. தேங்க்ஸ் நா. ஆ யாரு வேணு? மாலதி. மாலதி மேடம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல? சரி மாலதி மேடம் எங்க இருக்காங்க? இது மரியாதையா இருக்கு, போங்க. உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு ஹரி. இந்த புக் மாஸ்டர் கிட்ட. சரிங்க மேடம் சொல்லுங்க. ரோஜா ஏற்கனவே சொல்லியிருப்பா இங்க எப்படி இருக்கணும்னு. உங்களால இங்க யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டா உடனே இங்க இருந்து போக வேண்டியதா இருக்கும், அது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே ஹரி, அவருக்கு ரூம் காமிங்க. சரிங்க மேடம் வாங்க சார். One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, 11. இங்க பாருங்க மாஸ்டர்,
நீங்க என்னதான் பண்ணாலும் சரி இந்தியாவோட ஜனத்தொகையும் குறைக்க முடியாது, அவனை வளர வைக்கவும் முடியாது. நீ வயமுற அவரை வேலையாது. ஐயோ மாஸ்டர் பாருங்க, நிப்பாட்டாதடா, உன்னோட திறமையை காட்டுறா சல்மான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு தெரியாமையா சொல்லிருக்காங்க, முயற்சி பண்ண. ஆமா நீங்க யாருப்பா? இவரு வாலண்டியர் மாஸ்டர். ஓ அப்படியா, நம்ம ஆளுங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திட்டியா? பண்ண போறோம் மாஸ்டர், நீங்க வாங்க சார். அது வந்து இது வந்து போகணும். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்குமா? இப்போ பரவாயில்லம்மா. அண்ணவும் நான் கொடுத்தாதான் நான் தண்ணி குடிப்பேன். அண்ணா அது ஓட்டனா? உனக்கு எதுக்கு தம்பி கஷ்டம்? என்னால முடியாததை மட்டும் நீ செஞ்சா போதும். சரிங்கம்மா. எப்படி சொன்ன பாத்தியா? இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. அப்படினா இதுக்கு முன்னால எல்லாம் பொய் சொன்னேன்னு சொல்றியா? ஆமா, இது வேற நான் சொல்லி காட்டணுமாக்கும். அக்கா டாக்டர் வந்திருக்காருக்கா? வரேன்ப்பா. ஐயோ இருமாயிரு. அதே நிலமதாங்க. அமைதியாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஒண்ணுல ஒண்ணுல வணக்கம் அமைதியாரு. இனி எதுவும் பண்ண முடியாதுங்க. பார்த்து கவலைப்படுறத தவிர கஷ்ட காலத்துல இங்க வராங்க. கடைசி காலமும் இப்படி கஷ்டமா இருந்தா ரொம்ப கொடுமைங்க. தம்பி யாரு? வாலண்டியர். இன்னைக்கு தான் இவர் வந்தாரு. ஓஹோ வரம் தம்பி. குட் நைட். குட் நைட். குட் நைட் மாஸ்டர். குட் நைட் மா. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க தன்னோட வாழ்க்கையை எவ்வளவோ உன்னதமா அவங்க வாழ்ந்தாங்க. காலையில எழுந்து அதோ பாருப்பா அந்த மரத்துக்கு கீழே ஈசி சேர போட்டுக்கிட்டு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு அந்த நல்ல நறுமணத்தோட அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டே டிஎம்எஸோட பாட்டை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி சுகமா வாழ்ந்த அந்த அம்மா இன்னைக்கு இப்படி இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. சரி நீ போப்பா, நான் அஞ்சலா தேவிக்கு சில மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, போய் கொடுக்குறேன். சரிங்க ஐயா. சண்டைய எப்ப பாரு, சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனால இருக்கவும் முடியாது. நேரம் ஆகிட்டு இருக்குது, படுத்து தூங்குங்க தூங்குங்க. விக்கி.
என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஐயா, ஏதாவது செய்யணும் போல இருக்கு. ஆனா என்ன செய்யறதுன்னா புரியல. இவங்க நிலைமை என்னவோ இப்படி இருக்கு. அந்த பெரியவரோட நிலைமையும் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது உனக்கு புரிஞ்சுதாப்பா? பசங்க நம்மளை இப்படி அனாதை இல்லத்துல தவிக்க விட்டுட்டாங்களேன்னு நினைக்கிறாங்களே தவிர, இங்க கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கோங்கிற நினைப்பே வரமாட்டேங்குது. கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னா கடைசி நிமிஷத்துல உசுர் நிம்மதியா போகணும்னா இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு திருப்திப்பட்டுக்கணும்ல. இதையெல்லாம் இவங்களுக்கு விளக்கமா நான் சொன்னாலும் இவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலப்பா. அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்குற அறிவு எனக்கு இல்லப்பா. உன்னால முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்குப்பா. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. ஆமாம், நீ பெரிய அறிவாளி, நீ சொன்னதும் அவன் புரிஞ்சுக்குவான். என்னானாலும் சரி, இப்போவே நான் மனோகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தான் போறேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். மனோகரனுக்கு ஃபோன் போடுறானா? என்னானாலும் சரி, நான் இன்னைக்கு மனோகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தான் போறேன். ஆ, என்ன நடந்தது? அது அண்ணே, அது சொல்லு. வெங்கி அண்ணல்ல, லவ் பண்ணது ரோஜாவையா? எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறானா? வெங்கிய ரோஜா எங்க அனுப்பியிருப்பா? எவ்வளவு நேரண்டாச்சு வந்து? அடே மனோ, லட்சணமான பொண்ணு, நல்ல கௌரவமான குடும்பமாண்டா. நம்ம ஜோசியக்காரு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, ஒரு தடவை யோசிச்சு பாருடா. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா வெங்கிக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையிலேருந்து அவன் வெளியே வரணும்னா இதுதான் ஒரே வழி. அவன் ஃபோன் பண்ணோன்னே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். மனோ, இதுக்காவது ஒத்துக்கோப்பா. பத்து நாளா இப்படிதான்ப்பா அவஸ்தப்பட்டு இருக்காங்க. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. சரி, டாக்டர் கூப்பிடுவா? அதெல்லாம் வேண்டாப்பா, நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு இவ தலையில எழுதியிருக்கு. ஆ,
சும்மா இருமா, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு அந்த மரத்துக்கு கீழே ஈசி சேரை போட்டுக்கிட்டு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு அந்த நல்ல நறுமணத்தோட அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டே டிஎம்எஸோட பாட்டை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. என்னப்பா பண்ற? ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை. நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. Thank you.
ராமே ஆண்டாள் ராவண்டாண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா உங்கடா. சல்மான், அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாம போற? என்ன தடுக்காதக்கா, இன்னைக்கு நானா அவனா ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன யாரும் நினைச்சுக்கிட்டான். நாங்களும் எத்தனை தடவை சொல்றது, இங்கே தான் குடிப்போம். நான் மட்டும் டென்ஷன். ஆயிட்டண்ணா சொல்ற. என்னடா பண்ண போற சொல்ல. ஏய், சாறு சூடாகணும்னா கீழே நெருப்பு வைக்கணும்டா. என்ன வேலை காட்டுற நீ? எங்க அடி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ண? இறக்கி விடுங்கடா. இனிமே நீங்க குடிச்சா இல்ல கும்மாலம் போட்டா கூட அதை கேட்க மாட்டேன்டா. இறக்கி விடுங்கடா அடி, சொன்ன கேளுங்கடா. உனக்கும் சூட ஏத்தனமா? ஏத்தி விட்டுட்டா போது. செம்மாடி அடிச்சனா, இனி இந்த பக்கம் தலை வச்சு கூட படக்க மாட்டானா? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு அவ்வளவு அக்கறை காட்டின என் மகனை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னா கூட அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆட்டோல ஏறினேன். அதோ என்ன அங்க உட்கார சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரமான்னு சொல்லிட்டு போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே வந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு வரம்மா அப்படின்னு போனா. மத்தியானம் போனவன் சாயந்தரம் ஆகியும் வரல, அன்னைக்கு ராத்திரி ஆகியும் அவன் வரல, இது வரைக்கும் அவன் வரல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னை இங்க விட்டுட்டு போயிருக்கான். ஒன்பது மாசம் சுமந்து பெத்து வளர்த்து பாராட்டி சீராட்டி நாம வயித்த கட்டி வாய கட்டி அவன் வயித்த ரொப்பனதுக்கு அவன் கொடுத்த பரிசுதாமா இது. தம்பி, இந்த வயசுக்கு வேற என்ன ஆசைங்களுக்கு இருக்க முடியும்? ஒரு வயசோரும் கொஞ்சம் பாசமும் தான்.
அமைதியா இரு பார்வதி, அழாத. நாங்களும் உன்ன மாதிரிதான் வேற வழி இல்லாம இங்க இருக்கோம். அழாத, அழக்கூடாது. நீங்க இப்படி அழறது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. ஆனா ஒரு விஷயம், பெத்தவங்களை பாத்துக்கிற கடமை எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கு. புத்தி கெட்டு போய் பாத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அதனால நாம் அனாதைகள் ஆயிடுவோமா என்ன? அவ்வளோ எதுக்கு? அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு கூட தெரியாது. எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் அம்மா அப்பான்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு இவ்வளோ அம்மா அப்பா கொடுத்துருக்கிறாரு அந்த கடவுள். ஏ, உங்க எல்லாருக்கும் மகனா இருக்கக்கூடாதா என்ன? என்னை ஏத்துக்க மாட்டீங்களா? அதுதான். என்ன அநியனாவே பாக்குறீங்களா? சொல்லு சொல்லு, மேல சொல்லு. உன் கண்ணின் மணியாய், உன் கண்ணின் இமையாய், உன் இதய துடிப்பாய், உன் நிழலாகவே நான் அனைத்து தாய்களின் மகனானே. நான் தந்தையின் அன்பை இங்கு பெற்றேனே. கொல கொலையா முந்திரிக்கா, நரிய நரிய சுத்திவா, ஆன்மீகம் கடைபிடித்து அனைவரும் ஒன்றாக. காலங்கள் போவது அறியாமல் தான் மனதிற்கு ஆறுதல் தரும்படிதான். சுற்றும் முற்றும் சுத்தம் செய்து அனைவரும் இருப்போம் சந்தோஷமாய். ஒருவருக்கொருவர் சேவைகள் செய்து மனிதநேயத்துடனே நாம் இருப்போம். தாயும் சேயும் ஒன்றாய் இங்கு சந்தோஷமாய் கூடினோமே. மற்றவருக்கு உதவிடும் நோக்கத்துடன் நாம் வாழ்கிறோம். ஆறுதலாக நாமுமே வாழ்வாங்கு இங்கு வாழ்கிறோம். சிறு பிள்ளைகள் போல் சிறப்பாய் வாழ்ந்து சிறந்த கருத்துடன் சிதறாமல் நாம் வாழ்வோம். களங்கம் இல்லாமல் வயல் வேலைகள் செய்து பூமியை செழிக்க வைத்து ஆனந்தமாயின்றோம். அவரோகனமாய் வாழ்க்கையில்லாமல் ஆரோகனமாய் வாழ்கின்றோமே.
சிறுவர் பெரியவர் பேதமில்லாமல் தன் நம்பிக்கையை கைவிடாமல். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று மனதிற்குள் வைக்கணுமே. மரணம் வருவதும் அறிந்தும் கூட மகிழ்ச்சி பொங்கவே வாழ்கின்றோமே. சிறு பிள்ளைகள் போல் சிறப்பாய் வாழ்ந்து சிறந்த கருத்துடன் சிதறாமல் நாம் வாழ்வோம். ஆனந்தமாய் வாழ்கின்றோமே. பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சாகிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்றதுதான் என்னோட ஆசை. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஏதாவது கேட்டானா நீங்க தலையை மட்டும் ஆட்டுங்க, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும்மா. சரிதானம்மா? ஆகட்டும். சரிம்மா, நான் அங்க இருக்கேன். நீங்களே கல்யாணம் படிக்கோங்க. என்னோட அக்கா அர்ச்சனா, இங்க வாமா. விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நான் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லணும். ஏன் கூட வாங்க. ஆக்சுவலா 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, தாம்பூல மாத்திக்கோங்க. அந்த மாப்பிள ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் என்னமோ அக்காவத பாத்துட்டு போக வந்தாருன்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம். வணக்கம் அங்கிள். வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன தம்பி திடீர்னு? ஒண்ணு இல்லை அங்கிள், ஒரு சின்ன வேலையா பக்கத்து டவுனுக்கு வந்தேன். எப்படியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. காஃபி இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன்பா. உங்களுக்கு ஆட்சேபனம் இல்லைன்னா அர்ச்சனாவையும் ரோஜாவையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். கூட்டிகிட்டு போகட்டுமா? 2 நாள் இருந்துட்டு வருவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை அங்கே அனுப்புறது நல்லா இருக்காதுப்பா.
பரவாயில்ல அங்கிள். அதனால தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அங்கிள், நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. போயிட்டு வரேன் அங்கிள். நல்லது தம்பி, வரேன். சரிப்பா, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஆ, ஐயா, சமையல்காரரு உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஆ, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் பா இருக்கு. பந்தல்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவே. சரிங்க ஐயா. ஹலோ ஜோசியர் ஐயா, இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? அதான் ஜோசியரே, அந்த பையனை பத்தி போட்டிருந்தது அதான். அப்பா டீ, அப்பா டீ. எழுந்திருங்க அக்கா. அக்கா, அக்கா, அம்மாடி அர்ச்சனா, எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திரிச்சு பாருமா. அக்கா எழுந்திருங்க. அக்கா கேட்டா என்னாச்சு டாக்டர்? நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க. சரிங்க டாக்டர். ஆனால் அடிக்கடி இப்படி மயங்கி விழுறது அவ்வளோ நல்லதில்லை டாக்டர். சார், ஸ்பெஷலிஸ்ட் யார்கிட்ட நான் காட்டலாமா? இது ஒன்றும் நோய் கிடையாதுமா. ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு இல்லையா, அதனால் ஏதாவது வேதனை படுற மாதிரி விஷயம் தெரிஞ்சு இப்படி ஷாக் ஆகி விழுந்துருவாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. புரியுதுங்க? சரிங்க சார், வரேன். அவங்க ஷாக் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பேசாதீங்க சார். சரிங்க டாக்டர், நான் வரேன் சார். பயப்படாதீங்க, நான் வரேன் சார். எது எப்படியோ நல்லதுதான் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. இந்த பாலாவது குடிமா. குடி. அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடக்குமா? அந்த பையன் பேர் மனோகர், சென்னையில தான் இருக்கான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சொந்த வீடு கூட இருக்குமா? அம்மா அப்பா இல்லை, ஆனால் பாட்டி மட்டும் இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒத்து போகும்னு ரகராஜ் மாமா சொன்னாரு. நீங்க அந்த ஹரிஷ் பத்தியும் இப்படிதானே சொன்னீங்க? கல்யாணம்ன்றது ஒன்று பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லப்பா, அதே முகூர்த்தத்தில் செய்யணும்ன்றதுக்கு. மாமா நம்ம நன்மைக்காக தான் சொல்லியிருப்பாரு, ஆனா அதுக்குன்னு நம்ம எதுவுமே விசாரிக்காம கண்ணை மூடி நம்பணும்ன்ற அவசியம் இல்லப்பா. அப்படின்னா? அதாவதுப்பா, அந்த ஹரிஷ் இருக்கால, அவ எவ்வளவு நல்லவ மாதிரி நம்ம கிட்ட ஆக்ட் பண்ணா. நம்ம எந்த தடவையாவது ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்க முடிவு ஒண்ணு தப்புன்னு சொல்லல, ஆனா நான் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றேன். மறுபடியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அக்காவால மட்டும் இல்ல, நம்மளாலேயே அதை தாங்கிக்க முடியாது. நான் தான் சென்னைக்கு போறேன்லப்பா. நீங்க சொன்ன பையன் எப்படிப்பட்டவன்னு நானே அவனை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். அப்படி பண்ணாதான் நம்ம ஏமாறாம இருக்க முடியும். தயவு செஞ்சு இதை பத்தி கொஞ்சம் யோசிங்கப்பா, பிளீஸ். சரிம்மா. அப்பாவை என்னமோ ஈஸியா ஒத்துக்க வச்சுட்ட,
ஆனா அக்காவ அந்த பிளாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு அந்த பால்கனில நிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்குதான் தெரியும். அது இருக்கட்டும், உங்க கூட இருக்கிற பாட்டி யாரு? ஓ அவங்களா? அர்ச்சனா, ஐயோ நீ பெரிய ஆள் தாமா. சின்னமா, ஐயா கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம், இதோ வரும், வாங்க மாமா. ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடு. இங்க பாருங்க, மிச்ச விஷயங்களை நம்ம பேசலாமா? நீங்களே சொல்லுங்கம்மா. என்னடா என்னாச்சு? அதெல்லாம் எதுக்கு பாட்டி? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, முதல்ல ஐயர முகூர்த்த நாள் பார்க்க சொல்லுங்க, போதும். முதல்ல முகூர்த்த நாளை குறிச்சிடுங்க ஜோசியரே, பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேக்ஸ் பிக்ஸ நேக்கு ஏற்கனவே தெரியுமா? அதனால முன்கூட்டியே எழுதி வச்சுட்டேன். என்னமாமா வர சொன்னீங்களா? ஒரு விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ரோஜா. என்னன்னு சொல்லுங்க மாமா. ரோஜா, வெங்கி ரொம்ப நல்ல பையன், அந்த விஷயம் உனக்கும் தெரியும். நீனா அவனுக்கு உயிர். அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எதனா ப்ராப்ளமா? ஒரு வாட்டி யோசிச்சுப்பாரு ரோஜா. ப்ராப்ளம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, அனாத குணங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்ச அவரோட நல்ல மனசு, அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவர் காட்டின அக்கறை, ரெண்டோட காதலுக்காக அவர் செஞ்ச தியாகம், இப்படி எல்லா நல்ல குணமும் இருக்கிற ஒருத்தர் என்ன உயிருக்குற காதலிக்கிறாருன்னா, அதை எப்படி என்னால மறுக்க முடியுமாமா? நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணேனா, அவர் குடிக்கிற பழக்கத்தை மாத்தணும், அதுக்காக தான் இந்த பிளான போட்டேன். அப்படிலாம் பாக்காதீங்க மாமா, கூடிய சீக்கிரம் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடும், ஓகேவா? அது சரி, வெங்கி எங்க இருக்கான்? தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கதானே போக போறோம், சரிதானே? ஓகே பாய். எந்த பக்கம் போகறீங்க? இங்க தான்டா, மெடிக்கல் ஷாப் வரைக்கும். எதுக்குண்ணா? பெரியம்மாவுக்கு மருந்து வாங்க. ஹாய் ரோஜா. ஹாய் பேபி. வாங்க வாங்க வாங்க. ஹாய் சல்மான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன், நீங்க உள்ள போங்க. தேங்க் யூ. வாங்க வாங்க, வெல்கம். நமஸ்காரம், உள்ள போங்க. இவர் தான் என்னோட மாமா, ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தத பார்த்தா கண்ணே பட்டுரும்ல. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ரோஜா, வெங்கி.
அவரை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க மாமா. போங்க போங்க மாமா, போக. நீயும் கூட போ. ஹே, நீ ஏன் என்கேஜ்மெண்ட்க்கு வரவே இல்ல? உன்ன என்ன பண்ண போறப்பற? இங்க வேற ஜாஸ்தியா இருக்கிறதுனால வர முடியலடி. நீங்க பேசிக்கிட்டு இருங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஆ சரிம்மா. வெங்கி வந்ததுல இருந்து என்னடி இந்த பக்கமே ஆள காணோம். உண்மையே சொல்ல, வெங்கிய பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? கல்யாணமே வேண்டாம் நினைக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சா உடனே ஒத்துக்குவேன். அவ்வளவு நல்லவர் அவரு. ஆமா, அவர் எங்க போனாரு? கண்ணிலே படல. மேடம் மேடம், வெங்கிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சும்மா விட மாட்டேன்டா, லாரி ஏத்தி கொல்றேன்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்கக்கா. கடைசியா ஒரு தடவை போய் பாத்துக்கங்க. நில்லுங்க, ஒரு ஒருத்தர தான் போனோம். நீங்க கொஞ்சம் ஓரம் வாங்க. என்னம்மா, நீ மட்டும் தான் என்ன டெஸ்ட் பண்ணுவியா? சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னல, லேட் பண்ணாத. ரோ
ரோஜாவோட இந்த விளையாட்டு வெங்கிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா டென்ஷன் ஆகாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே தானே போக போறோம். சரிதானே? ஓகே பாய். அங்கதான் விஷயத்த சொல்லி பிளான சொன்ன உடனே சரி என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன். இதுதாங்க விஷயமே.